வணக்கம். அன்னையர் தினம். நேராக தன்னுடைய தாய் தயாளம்மாள் வசிக்கும் கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்று அவரிடம் அன்பு முத்தத்தை பரிசாக கேட்டு பெற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மனதை உருக வைத்த நெகிழ்ச்சியான நிகழ்வு. இதை பத்தின மொழிவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். இன்று அன்னையர் தினம் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. கருவில் சுமந்து பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து மறையும் தியாகச்சுடரான அன்னையரை போற்றி பிரபலங்கள் பலரும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். அதன்படி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று காலையே கோபாலபுரம் இல்லம் சென்று தன்னுடைய தாய் தயாளம்மாள் அவர்களை சந்தித்து அவரிடம் ஆசி பெற்றார். பொதுவாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தாய் மீதும் தந்தை மீதும் அளவு கடந்த பாசம் வைத்துள்ளவர். அதன்படி தன்னுடைய வாழ்நாளில் எந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றாலும் தன்னுடைய தாய் தந்தையரை சென்று சந்தித்து அவர்களிடம் ஆசி பெற்று வருவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வழக்கம். தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது தந்தையான முத்தமிழஞ்சர் கலைஞர் அவர்கள் இல்லை என்பதால் எந்த ஒரு முக்கியமான நிகழ்வாக இருந்தாலும் மறக்காமல் அவருடைய நினைவத்திற்கு சென்று மலர்தூவி மரியாதை செலுத்திவிட்டு வருவார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதேபோல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வாழ்ந்த இல்லமான கோபாலபுர இல்லத்திற்கும் சென்று அங்குள்ள கலைஞர் கருணாநிதி அவர்களது திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்துவார் முதலமைச்சர் ஸ்டாலின். மேலும் தற்போது கோபாலபுர இல்லத்தில் வசித்து வரும் தன்னுடைய தாய் தயாளம்மாள் அவர்களையும் சந்தித்து அவரிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆசி பெறுவார். இந்த நிலையில் இன்றைய தினம் நாடு முழுவதும் அன்னையர் தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இன்று அதிகாலையே கோபாலபுரம் இல்லத்திற்கு தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலினோடு சென்று தன்னுடைய தாய் தயாளம்மாள் அவர்கள் காலில் விழுந்து ஆசி பெற்றுக் கொண்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். மேலும் தன்னுடைய தாய் தயாளம்மாள் அவர்களிடம் அன்பாக ஒரு முத்தத்தையும் கேட்டு பெற்றார் முதலமைச்சர் ஸ்டாலின். அன்னையர் தினத்தை முன்னிட்டு தன்னுடைய தாய் தயாளம்மாள் அவர்களுக்கு புதிய புடவை ஒன்றை எடுத்துக் கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மேலும் தன்னுடைய தாய் தயாளம்மாள் அவர்களிடம் அன்பு முத்தத்தை பெறும் புகைப்படத்தை பகிர்ந்து அன்னையின் அன்பு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார். அத்துடன் உடலுக்குள் இன்னொரு உயிரை நம்மை சுமந்து உயிருக்கு மேலே அன்பு செலுத்திடும் அன்னையர் அனைவருக்கும் மதர்ஸ் டே வாழ்த்துக்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அத்துடன் அன்பினால் அவனையை நினைக்கும் தாயின் எதிர்பார்ப்புகளையும் விருப்பங்களையும் மதிப்போம், நிறைவேற்றும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். வருடம் வருடம் தவறாமல் அன்னையர் தினத்தன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தாய் தயாளம்மாள் அவர்களை சென்று சந்தித்து அவரிடம் ஆசி பெற்று அன்பு முத்தத்தை பரிசாக பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தான் எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்திற்கு சென்றாலும் உயரிய பதவிகளில் இருந்தாலும் எப்பொழுதும் தன்னுடைய தாய் தந்தையர் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் செலுத்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க மண்டல குறிப்பிடுங்க.